ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையோட பயன்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. அதாவது வெந்தயக்கீரையை நீங்கள் சாப்பிட்டே வர்றதுனால சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அதிகமாக ஆகாமல் உங்களுடைய சர்க்கரை அளவை ஒரே லெவலில் வச்சுட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இன்சுலின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த இன்சுலின் நம்மளுக்கு குறையிறதுனால தான் சர்க்கரை நோய் வரும். அந்த இன்சுலின் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து அப்படியே அதிகமாகிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை வந்து நம்மளுக்கு ரொம்பவே பயன்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது. வெந்தயக்கீரையை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சிட்டு என்ன ஆகுதுன்னா பெருந்தமனி தடுப்பு, அப்புறம் வந்து பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் எல்லாம் வராமல் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வெந்தயக்கீரை சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு வர்ற அந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா செரிமான அமைப்புகள், அதாவது நம்மளுக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம இதில் கரையாத நார் சத்து இருக்குது. இந்த கரையாமல் இருக்கிற இந்த நார் சத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மலச்சிக்கல், இந்த டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் வந்து வாயு, அப்புறம் அஜீர்ணம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வராமல் செரிமான அமைப்பு வந்து நல்லா வலுப்பெறுவோம், நல்லா நம்மளுக்கு செயல்படுறதுக்கும் இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாய் புண் குணமாக, நம்மளுக்கு வந்து வாயில் அல புண் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப்பு வெந்தயக்கீரையும் ரெண்டு கப்பு தண்ணீருடன் சேர்த்து என்ன பண்ணும் கொதிக்க வச்சுட்டு பின்னர் அந்த தண்ணீரை வந்து என்ன பண்ணும் நீங்கள் வடிகட்டிட்டு வாய் குப்பிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுனா வாயில் இருக்கிற அந்த புண்ணெல்லாம் குணமாகி உங்களுக்கு ரொம்பவே பலன் தருது. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. வெந்தயக்கீரையில் பார்த்தீங்கன்னா வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கொரோட்டின் மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்தெல்லாம் இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நல்லா வலுப்படுத்துது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொற்று நோய் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வெந்தயக்கீரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அப்போது நம்மளுக்கு தேவையில்லாத நோயெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா எலும்பு ஆரோக்கியம். நீங்கள் வெந்தயக்கீரையை பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற வைட்டமின் கே உள்ளதால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு வளர்ச்சி மாற்றத்திற்கு அவசியமாக இருக்குது. அதாவது தொடர்ந்து நம்ம எலும்பு வந்து வளர்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நம்மளுக்கு வளர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளுடைய எலும்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது உடையாமல் இருக்கிறதுக்கும். நம்மளுக்கு வந்து இந்த முதுகு வலி, கால் வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, இந்த எலும்பு தேய்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பாட்டில் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்டு பலனடிங்க. ஏழாவது பார்த்திங்கன்னா தலைமுடி ஆரோக்கியம். இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் என்ன பண்ணோம் தேங்காய் பாலுடன் கலந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காவை மிக்சியில் அரைஞ்சி அதில் இருக்கிற அந்த பால் எடுத்து இந்த வெந்தயக்கீரையும் அதில் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடி வரைக்கும் கடைசி முடி வரைக்கும் நீங்கள் தடவி வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை இந்த மாதிரி ஏர் பேக் போடும்போது உங்கள் தலைமுடி வந்து என்ன ஆகுனா முடி கொட்டுறது நிற்கும். அது இல்லாத உங்களுக்கு நிறைய முடி இருந்தால் அது வந்து கருப்பாக மாறுறதுக்கு மாறிட்டே வரும். அது மட்டும் இல்லாத உங்கள் தலையில் இருக்கிற பொடுகு இது மாதிரிலாம் போயிட்டு உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக பல பலன்னு பஞ்சு போல் ஆகும். அதனால் இந்த வெந்தயக்கீரை நம்ம அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா சருமத்திற்கு நன்மை, அதாவது இந்த வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் மஞ்சள் தூளோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி உங்கள் உடம்புலாம் பூசினீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு புள்ளி, அப்புறம் வந்து முகப்பருவு, அப்புறம் காய தழும்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது நாலு அடிகளை குணமாகிட்டே வரும். நம்ம வீட்டில் வந்து இந்த வெந்தயக்கீரை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒன்று தான், நம்மளுக்கு தெரியும் தான், நம்ம சாப்பிட்டு தான் வரோம். ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ பயனும் நன்மையும் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொன்ன இந்த மருத்துவ பயனும் நன்மைகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் தான் நீங்கள் உடனே அவங்களுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இதை பார்த்து இந்த கீரையை சாப்பிட்டு அந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்லா பலன் தருவாங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.